ராஜ்யம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் S3 Entertainment மற்றும் பயோசோனிக் பிரசன்ஸ் பிரபுதேவாஸ் முகாபிலா A Complete Dance Concert வணக்கம். இது ராஜ்யம். இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபர் மாதம் 7 அன்று ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலில் 1200 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 107 உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் இதனால் உயிரிழப்புகளுடைய மொத்த எண்ணிக்கையானது 29,092 அதிகரித்துள்ளது என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 1/3 பங்கினர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் 69,000 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறாக இஸ்ரேலானது கண்மூடித்தனமான தாக்குதலில் இறங்கியிருக்கின்றன. இதற்கு எதிராக ஹமாஸ் அமைப்பும் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த சூழலில் பாலஸ்தீனத்தில் வாழும் மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலைகளை மேற்கொண்டு வருவதாக பிரேசில் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். ஜூதர்களை அழிக்க ஜெர்மனிய சர்வாதிகாரி ஹிட்லர் மேற்கொண்டுள்ள பிரச்சாரத்திற்கு இணையாக இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான போரே காசாவில் நடக்கின்றது. எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாபில் அமெரிக்க ஒன்றிய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருந்த போது இஸ்ரேலுக்கு எதிரான இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். பாலஸ்தீனத்தின் காசாவில் நடந்து வருகின்ற ஒரு மோதல் ஒரு படைக்கு எதிராக மற்றொரு படை நடத்தும் போரல்ல. இது தாக்க துடித்துக் கொண்டிருக்கும் இராணுவம் ஒன்றுக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் இடையிலான போர். காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்கள் போன்ற சம்பவங்கள் வரலாற்றில் வேறு எங்கேயும் இதுவரை நடந்ததில்லை. இருப்பினும் ஒரே ஒரு முறை யூதர்களை கொள்ள ஹிட்லர் முடிவு செய்த போது இதேபோன்ற சம்பவங்கள் நடந்தன என்றும் பிரேசில் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். அதேவேளை பிரேசில் ஜனாதிபதியின் கருத்துக்கள் வெட்கக்கேடானவை மற்றும் கடுமையானவை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விமர்சித்திருக்கின்றார். இதனை கண்டிக்கும் வகையில் பிரேசிலுக்கான தமது தூதுவரை திருப்ப அழைத்துள்ளதாகவும் நெதன்யாகு கூறியுள்ளார். இந்த நிலையில் பிரேசில் ஜனாதிபதியின் கருத்துக்கள் தமது கட்டுப்பாட்டில் உள்ள காசா மக்கள் அனுபவித்து வரும் துயரத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாலஸ்தீன போராளிகள் அமைப்பான ஹமாஸ் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளதாக கூட அதன் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஹட்டார் கூறியுள்ள நிலையில் ஹமாஸின் இந்த கருத்து வெளியாகியிருக்கின்றது. நாங்கள் முழுமையான போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகின்றோம், தற்காலிக போர் நிறுத்தத்தை பற்றி அல்ல என ஹமாஸின் சிரேஷ்ட அதிகாரி கூறியுள்ளார். போர் நிறுத்தப்பட்ட பின்னர் பணிய கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் குறித்து சிரேஷ்ட அதிகாரி கூறியுள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 7 இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் ஆரம்பித்த பின்னர் எகிப்து மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து ஹட்டார் சமாதான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பின் தலைவர் இஸ்ரேல் மற்றும் எகிப்து பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த கூட்டங்களில் கட்டங்கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் போர் நிறுத்தத்திற்கான பொறிமுறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஹட்டார் பிரதமர் ஷேக் முகமது அப்துல் ரஹ்மான் அல்தானி தெரிவித்துள்ளார். இந்த பரிந்துரை குறித்து ஹமாஸ் அமைப்பிற்கு தெரிவித்து அவர்களை ஆக்கப்பூர்வமான முறையில் போர் நிறுத்த செயற்பாடுகளில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது எப்படியிருந்த போதிலும் பாரிஸில் முன்வைக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த யோசனை தொடர்பான பரிந்துரையை ஹட்டாரிடமிருந்து ஹமாஸ் பெற்றுக்கொண்டதா என்ற தகவல் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேல் மீது ஹமாஸ் கடந்த அக்டோபர் 7 நடத்திய தாக்குதலில் ஐநா அகதிகள் அமைப்பின் ஊழியர்கள் சிலருக்கு தொடர்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக 6 ஐரோப்பிய நாடுகள் ஐநா அதிகாரிகள் நிறுவனத்திற்கு வழங்கும் நிதியுதவிகளை நிறுத்தியிருக்கின்றன. பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து,
பின்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் காசாவில் உள்ள அகதிகளுக்கு ஆதரவளிக்கும் ஐநா அமைப்புக்கான நிதியுதவியை நிறுத்தியிருக்கின்றன. காசாவில் உள்ள இஸ்லாமிய போராளிகளுடன் ஐநா அகதிகள் அமைப்பிற்கு தொடர்பு இருப்பதாக இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். காசாவில் மறுசீரமைப்புக்கு உண்மையான அமைதி மற்றும் அபிவிருத்தி ஊக்குவிக்கும் முகவர் அமைப்புகளை உருவாக்க வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டுக்கு ஐநா பிரதிநிதி ஃபர்ஹான் கக் பதிலளித்திருக்கின்றார். அதாவது, ஐநா அகதிகள் அமைப்பின் தன்னுடைய சேவையை சிறந்த சாதனை படைத்துள்ளது. இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சரின் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல. ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டுகளினால் முகவர் அமைப்புக்கு நிதி வழங்குவதை நிறுத்துவது சரியான செயல் அல்ல. தவறுகள் குறித்து விசாரணை நடத்துவதே சரியான நடவடிக்கை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு இந்த மேலதிக தண்டனை தேவையில்லை என ஐநா அகதிகள் முகவர் அமைப்பின் ஆணையாளர் ஜெனரல் பிலிப் லசரினி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குற்றச்சாட்டுகள் தன்னுடைய அமைப்பை இழிவுபடுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த முறைப்பாடுகள் குறித்து விசாரணையை நடத்தி வருகின்றோம். தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். சில ஊழியர்கள் ஒப்பந்தங்களை ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் என்ற நாடு உருவாக வழிவகுத்து 1948 போரின் போது அகதிகளுக்கு உதவ ஐநா அகதிகள் அமைப்பு உருவாக்கப்பட்டது. காசா, மேற்கு கரை, ஜோர்டான், சிரியா, லெபனான் ஆகிய நாடுகளில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு கல்வி, சுகாதாரம் மற்றும் சேவைகளை இந்த நிறுவனம் வழங்கி வருகின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனம் காசாவில் உள்ள 2.3 மில்லியன் மக்கள் தொகையில் 1/3 மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றது. இதேவேளையில் காசா மீதான இஸ்ரேலின் கொடுமையான தாக்குதல்களை கண்டித்து போர் நிறுத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகள் உட்பட போருக்கான ஆயுதங்களை அனுப்பி வைக்க தயாராகி வருகின்றது. MK-82 வெடிகுண்டுகள் மற்றும் வெடிகுண்டுகளுக்கு துல்லியமாக வழிகாட்டும் KMU-572 ஆயுதம், FMU-139 ரக வெடிகுண்டுகள் போன்றவற்றை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்க உள்ளன. இந்த ஆயுதங்களின் பெறுமதி பல மில்லியன் டாலர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா ஏற்கனவே இஸ்ரேல், உக்ரைன் மற்றும் தாய்வான் நாடுகளுக்கு நிதியுதவி வழங்கும் சட்டத்தை மேற்கொண்டு வந்துள்ளது. இது எப்படி இருந்த போதிலும் இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகம் தொடர்பான விடயத்தை அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு அமெரிக்கா காங்கிரசின் ஒப்புதல் தேவைப்படுகின்றது. அதற்கு முன்னர் இந்த திட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் பேசப்படுகின்றது. இதற்கு நாடாளுமன்ற குழு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். அதற்கு திட்டத்தின் விவரங்கள் மாறக்கூடும் என்றும் அமெரிக்க அதிகாரிகளை சுட்டிக்காட்டி அறிக்கை தெரிவித்துள்ளது. இதேவேளை இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை அனுப்பும் அமெரிக்காவின் நடவடிக்கையை பலர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டு காசாவில் பலர் கொல்லப்படுவதற்கும் படுகாயமடைவதற்கும் அமெரிக்காவின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. இஸ்ரேல் படையினர் மருத்துவமனை, பொது இடங்களின மக்கள் தங்கியிருக்கும் இடங்களையே குறிவைத்து தாக்கி வருகின்றனர். போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் அமெரிக்கா ஆயுதங்களை மேலும் வழங்கி வருகின்றன. அது மட்டுமன்றி கட்டார் உள்ளிட்ட சில நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போரை நிறுத்த மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கையளிக்கும் வகையில் இல்லை என மத்தியஸ்தராக செயல்பட்டு வரும் கட்டார் அரசு தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் தாம் தொடர்ந்தும் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும், காலம் சாதகமாக இல்லை எனவும் கட்டார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். மனிதாபிமான பிரச்சினைகளை கையாள்வதில் சில சிக்கல்கள் இருப்பதை காண முடிகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வரும் வேளையில் கூட காசாவில் ராஃபா பகுதியில் ராணுவம் மேற்கொண்டு வரும் தரைவழி தாக்குதல்கள் தொடரும் என பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். மேலும் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கு இஸ்ரேலே காரணம் என ஹமாஸ் கூறியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கா, எகிப்து மற்றும் ஹட்டார் நாடுகள் இருதரப்பின் பிரதிநிதிகளுடன் கெய்ரோவில் பேச்சுவார்த்தை நடத்தி
வருகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் கோரிக்கைகளுக்கு அமைய இஸ்ரேல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான தன்னுடைய பிரதிநிதிகளை கெய்ரோவிற்கு அனுப்பியதாகவும் ஹமாஸின் கோரிக்கைகளை ஆராயும் போது அவர்கள் கனவுலகில் இருப்பதாகவும் இதனால் இஸ்ரேல் பிரதிநிதிகள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை எனவும் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனர்களுக்கு தனிநாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சர்வதேச அழுத்தங்களுக்கு செவிசாய்க்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது எப்படி இருந்த போதிலும் ஹமாஸ் போராளிகளின் பிடியிலுள்ள 100 மேற்பட்ட இஸ்ரேல் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் எகிப்து மற்றும் ஹட்டார் நாடுகளின் அனுசரணையுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் எதிர்வரும் 2025 ஆண்டு வரை நீடிக்கும் என நெதன்யாகு காசா எல்லையில் வசிக்கும் சமூகங்களின் தலைவர்களிடம் கூறியுள்ளதான செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்கையில் ஆபத்தான ரசாயன உரங்களை ஏற்றி சென்று சரக்கு கப்பல் மீது கவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். இதனையடுத்து செங்கடலில் கப்பலை விட்டுவிட்டு அந்த பணியாளர்களும் சென்றிருக்கின்றனர். தற்போது கப்பல் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த பணியாளர்கள் பத்திரமாக உள்ளதாகவும் பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கையின் போது ஹமாஸிற்கு ஆதரவாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இறங்கியிருக்கின்றனர். இதனால் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்துவதை கண்டித்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் சென்றால் தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஏமன் வளைகுடாவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரானும் ஆதரவு அளித்து வருவதாக கூறப்படுகின்றது. செங்கடலில் தற்போது பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதனால் அங்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பிரிட்டனில் பதிவு செய்யப்பட்டுள்ள சரக்கு கப்பல் ஒன்று பெலிசி நாட்டு கொடியுடன் செங்கடலில் வந்து கொண்டிருந்தது. இந்த கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை கொண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். இதனையடுத்து அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதன் பேரில் கூட்டு போர் கப்பல் ஒன்றும் வணிக கப்பல் ஒன்றும் அங்கு சென்றிருக்கின்றன. ஆனால் தாக்குதலுக்குள்ளான பெலிசி நாட்டு கப்பலான ரோபிமர் அங்கு கைவிடப்பட்ட நிலையில் நின்றிருக்கின்றது. கப்பலில் பணியாளர்கள் அருகிலுள்ள துறைமுகத்திற்கு சென்றுவிட்டனர். கப்பலில் ஆபத்தான ரசாயன உரங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஏடன் வளைகுடாவில் உள்ள ஜலசந்திக்கு அருகில் கப்பல் நின்றதாகவும் பாதுகாப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் தற்போது கப்பலானது பாதுகாப்பாக நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த பணியாளர்கள் பத்திரமாக உள்ளதாகவும் இங்கிலாந்து ராணுவம் கூட தெரிவித்திருக்கின்றது. செங்கடலில் கடந்த நவம்பர் மாதம் தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் கப்பலை பணியாளர்கள் கைவிட்டு செல்வது இதுவே முதல்முறை என்று சொல்லப்படுகின்றது. செங்கடலில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இதுவரை 100 ஏவுகணை வீசி அவ்வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. இதனால் பல கப்பல் நிறுவனங்கள் செங்கடல் பாதையை தவிர்த்து மாற்றுப்பாதையில் செல்கின்றன. இதனால் கால விரியமும் செலவுகளும் அதிகரித்துள்ளது. சர்வதேச கடல் வர்த்தகத்தில் 12% செங்கடல் வழியாக நடப்பதனால் அங்கு நீடிக்கும் பதற்றமான சூழல் கப்பல் போக்குவரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.